ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்காக ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு முன்னாடி எதுனா அந்த கண்ட்ரோல் செட்டிங்ஸில் ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும், அந்த ஃபஸ்ட்டாக இருக்க செட்டிங்ஸை மட்டும் இப்போ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ போன வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு எதுனா ப்ரோ எல்லா செட்டிங்ஸுமே இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எதுனா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக தான், இந்த கண்ட்ரோல் செட்டிங்ஸில் இருக்க எல்லா செட்டிங்ஸுமே எதுனா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் இந்த இன்ட்ரோ பார்க்க அப்புறம் லைக்கை போடுங்க மக்களை, கண்டிப்பாக நிறைய பேர் லைக்லாம் போட்டுருக்க மாட்டீங்க, அந்த கேப்பில் ஓடி போய் லைக் பண்ண கொடுத்துருங்க. இப்போ இன்ட்ரோ போட்ட வீடியோவில் போயிடலாம். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ வேணா அந்த இன்ட்ரோலாம் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே வீடியோக்குள்ள வந்துட்டோம். இப்போ வேணா அந்த செட்டிங்ஸ்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன். அது கூட நீங்கள் இந்த ஹெச்ஆர்டுக்கான செட்டிங்ஸை கரெக்டாக வேணா வைக்கல அப்படின்னா, நிறைய பேர் இந்த வீடியோ புதுசாக பார்த்துருப்பீங்க, நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வைக்கல அப்படின்னா இதை பார்த்து அப்படியே வச்சுக்கோங்க. ஜென்ரல் வேணா 192, அது கீழே ரெட் ஆட்டு 66, அப்புறம் அந்த 2 ஸ்கோப்பு 4 ஸ்கோப்பு ஸ்னைப்பர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதாக வேணா ஹெச்ஆர்டுக்கான செட்டிங்ஸ் ஆல்ரெடி நான் வேணா வீடியோ போட்டிருக்கேன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே கண்ட்ரோல் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. அங்கே ஃபஸ்ட்டாக ஏம் ப்ரீசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் வேணால் கூட இருப்பாங்க. இந்த செட்டிங்ஸை பற்றி தான் நான் போன வீடியோ சொல்லி கொடுத்துட்டேன். இல்லை இருந்தாலும் வேணா இந்த வீடியோவில் திருப்பி சொல்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி கேட்டிங்கன்னா, வந்து இதை டிஃபால்ட்டில் இது மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எனிமி எதுனா நீங்கள் நார்மலாக நீங்கள் ஸ்கோப் போடாமல் நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணும்போது எய்ம் லாக் ஆகும். நீங்கள் எதனா ஸ்கோப் போட்டு நீங்கள் ஷூட் பண்ணும்போது எய்ம் லாக் கரெக்டாக ஆகும் சரிங்களா. ஆனால் இந்த செட்டிங்ஸை நீங்கள் எதனா ஃப்ரீஸ் ஆன் ஸ்கோப்பில் நீங்கள் அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எதனா நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணும்போது எய்ம் லாக் எதுனா ஹெட்ஷாட் தரமாக விழுகுது. இந்த செட்டிங்ஸ் வேணா பின் குறிப்பு தான், ஹெட்ஷாட் நல்லா விழுகுது. இந்த செட்டிங்ஸ் எதனா ஃப்ரீஸ் ஆன் ஸ்கோப்பில் வச்சுட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஹெட்ஷாட் தரமாக விழுகுது. ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கோப் போட்டு நீங்கள் ஷூட் பண்ணும்போது எய்ம் லாக்கே ஆகாது சரிங்களா. அதுக்காக தான் வந்து இந்த செட்டிங்ஸ் வேணால் போன வீடியோ சொல்லி கொடுத்தேன். இது எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ப்ரீஸ் அண்ட் ஸ்கோப்லேயே ஆன் பண்ணி வச்சு வச்சிங்களா. அதுக்காக ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு சரிங்களா. இது வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணும்போது எய்ம் லாக் ஆகாது, நீங்கள் ஸ்கோப் போட்டு நீங்கள் ஷூட் பண்ணாலும் எய்ம் லாக் வேணா ஆகாது. அதனால் வேணா இந்த ஃபுல் கண்ட்ரோலாம் ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் ப்ரீஸ் அண்ட் ஸ்கோப்பில் இது மாதிரி வச்சு வச்சிங்களா. அது கீழே லெஃப்ட் ஃபயர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஆல்வேஸில் நீங்கள் இது மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது அந்த கஸ்டம் வச்சுள்ள லெஃப்ட் ஃபயர் பட்டன் வேணால் எப்போவுமே ஷோ பண்ணிகிட்டே இருப்பான்னு சரிங்களா. ஆனால் நீங்கள் இந்த செட்டிங்ஸை இந்த ஷோ வென் ஸ்கோப்டு அது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ ஸ்கோப் போட்டு அடிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் வேணால் ஸ்க்ரீனில் காமி பண்ணுங்க. ஸோ இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. அடுத்து வேணால் அது கீழே ஹோல்டு ஃபயர் டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா, இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வேணால் ஸ்னைப்பரில் நீங்கள் ஜஸ்ட் வந்து வேணால் ஃபயர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஸ்கோப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. அது கீழே வந்து அந்த அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து அங்கே வேணால் குயிக் வெப்பன்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, உள்ள அந்த கஸ்டம் வச்சுடியில் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அந்த கன் சுவிட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பட்டனுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. நீங்கள் இந்த பட்டனை வச்சு ஹெட்ஷாட்டு ஈஸியாக அடிக்கலாம். அதை பற்றின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா கேளுங்க. இந்த கன் சுவிட்ச் பட்டனை யூஸ் பண்ணி எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. அது கீழே ரீலோடு அப்படின்னு சொல்லிருக்கா, இது வந்து கொஞ்சம் மொக்கையான செட்டிங்ஸ் தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த புல்லட் வேணால் தீர்ந்து போச்சு அப்படின்னா ரீலோட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் வந்து தனியாக கொடுப்பானுங்க. அதுக்காக தான் இந்த செட்டிங் சரிங்களா. நீங்கள் மேபி வந்தோம்னா நீங்கள் அந்த கன் பாக்ஸ்லேயே வந்து ரீலோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து தனியாக தான் வேணும் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணிச்சுவான். ஸோ இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. ஸோ அதுக்கு கீழே வந்தோம்னா ஃப்ரீ லுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸை சொல்லாத வீடியோவே இல்லை, அவ்வளோ முக்கியமான செட்டிங்ஸ் இது. இது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணிச்சுவோம் சரிங்களா. நீங்கள் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, உள்ள அந்த கஸ்டமர் சுட்டியில் அந்த ஐ பட்டன் மாதிரி எதனா வரும் சரிங்களா. இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வேணால் 360 degreeலேயே நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது வேணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ். நீங்கள் சிஎஸ் ரேங்கடை விட நீங்கள் பிஆர் ரேங்கடே நீங்கள் அதிகமாக ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வேணால் அது கீழே கிரனேட் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து, அதில் வேணால் சிங்கிள் ஸ்லாட்டு அப்புறம் வேணால் டபுள் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இது மாதிரி டபுள் ஸ்லாட்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா, அந்த க்ளோவாலுக்கு தனியாக ஒரு பட்டன் வேணால் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து வேணால் அந்த கிரனேடுக்குன்னு தனியாக ஒரு பட்டன் இருக்கும். இது வேணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான செட்டிங்ஸ் தான். இது வேணால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வேணால் க்ளோவால்ஸ் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிருக்கா. இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வேணால் க்ளோவால் எடுத்துகிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணாலே போதும், அந்த க்ளோவால் வேணால் ஆட்டோமேட்டிக்காக வேணால் விழுந்துடும். ஸோ நீங்கள் வேணால் அந்த ஃபேவரட்னை ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் வேணால் க்ளோவால் எடுத்துகிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணாலே போதும், க்ளோவால் விழுந்துடும் வச்சுருங்களா. அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. அது கீழே வேணால் பர்மனன்ட் க்ளோவால் பட்டன் அப்படின்னு சொல்லிருக்கா. இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட க்ளோவால் இருக்கோ இல்லையோ அங்கே வேணால் க்ளோவாலுக்கான பட்டன் வேணால் காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் இந்த செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா க்ளோவால் இருந்தால் மட்டும்தான் காமிக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. நெக்ஸ்ட் அது கீழே வந்து அந்த ரன் மோட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அந்த வெஹிக்கிள் கண்ட்ரோல் இதெல்லாம் வேணால் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸாக இல்லை. இது மாதிரி கிளாசிக்கு 2 கன்னர்லேயே வச்சுக்குவாங்க.
அது கீழே வந்ததுனா அந்த இன் கேம் டிப்ஸு, அப்புறம்னா எலிமினேஷன் நோட்டிஃபிகேஷனு, அப்புறம்னா கிராஸ் ஹேர் டைப்பு, இந்த மூணு செட்டிங்ஸை மட்டும் எனக்கு தெரியல மக்களை. ஸோ தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்குவேன். ஸோ இந்த மூணு செட்டிங்ஸை மட்டும் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரையாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க, நான் அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா. அது கீழே வந்தனா டேமேஜ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிருக்கா. அதை கிளாஸிக்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எனிமே நீங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த நீங்கள் டேமேஜ் நம்பர் இருக்குதுங்களா அது இது மாதிரி தான் காமிக்கும். இதே நீங்கள் வந்து அந்த நியூவில் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி காமிச்சிருங்களா. அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஹிட் மார்க்கர் அதே மாதிரி தான், நியூவில் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஹிட் மார்க்கர் நியூ நல்லாயிருக்கு. அடுத்து வந்து டீமேட் இன்ஃபோ அப்படின்னு இருக்கா. இது வேணா ட்ரான்ஸ்ஃபரண்ட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டீமேட்டோட அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மைல்டாக வந்து தெரியும், இல்லாட்டி வேணா டார்க்காக தெரியும். அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு டீமேட் நிக் நேமு, அது வேணா டிஸ்பிளே ஹைடுன்னு இருக்கா. நான் வந்து வேணா ஹைடில் வச்சுருக்கேன், நீங்கள் வேணா வேணும்னா டிஸ்பிளேயில் வச்சுக்கோங்க. இது வேற ஒன்றும் இல்லை, உங்களோட டீமேட்டோட நேம் வந்து அவன் தலைக்கு மேலே கம்மி பண்ணுங்க தெரியுங்களா. அதுக்காக தான் உங்களுக்கு அந்த நேம் காமிக்கணும், அந்த டீமேட்டோட நேம் வேணா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை வேணா டிஸ்பிளேயில் வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்குலாம் தேவையில்ல ப்ரோ, அவன் நேமும் எதுக்கு ப்ரோ எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியுங்களா. ஸோ இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. இந்த வீடியோனால தான் கைஸ், இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பின்குறிப்பாக தான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு எல்லா செட்டிங்ஸும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துறேன். தெரியாததை தெரியலன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும் கைஸ். அதுக்கு முன்னாடி வேணால் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக என்ன நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து வேணால் இந்த வீடியோ புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுவோம் மக்களை. நானும் வேணால் வீடியோவில் சொல்ல மறந்து விட்டேன், சொன்னாலே நிறைய பேர் பண்ண மாட்டீங்க, அதில் வேறு சொல்லவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் பண்ணி விட்டுருந்தீங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வீடியோ வந்து விடும். ஸோ பாய் டேக் கேர் கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.